அன்பு மாணவர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இலக்கணம் அமைப்பு வகை வாக்கியங்கள். அதாவது வாக்கியமானது கருத்து வகை அமைப்பு வகை அப்படின்னு ரெண்டு விதமாக இருக்குது. நாம் பார்க்க போகிற இந்த வாக்கியமானது அமைப்பு வகையைச் சேர்ந்தது. இது தனி வாக்கியம், தொடர் வாக்கியம், கலவை வாக்கியம்னு மூன்று விதமாக இருக்குது. இந்த மூன்று வாக்கியங்களை பற்றியும் இப்போ நாம் விளக்கமாக படிக்கலாம். அமைப்பு வகை வாக்கியத்தில் நாம் முதலாவதாக பார்க்கக்கூடியது தனி வாக்கியம். தனி வாக்கியம் என்பது ஒரு எழுவாயோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்களோ ஒரே பயனிலையை கொண்டு முடிவடைவது தனி வாக்கியம் எனப்படும். அதாவது ஒரு எழுவாயிலையும் அந்த வாக்கியம் அமையலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்களும் அந்த வாக்கியம் அமையலாம், ஆனால் பயனிலை ஒரே ஒரு பயனிலை தான் இருக்க வேண்டும். இப்போ அதுக்கான எடுத்துக்காட்டுகளை பார்ப்போமா. கலா பள்ளி சென்றால், இந்த வாக்கியத்தில் கலா அப்படின்னு ஒரு எழுவாயும் சென்றால் அப்படின்னு ஒரே பயனிலையும் இடம்பெறுகிறது. அடுத்த வாக்கியத்தை பாருங்கள். சேர சோழ பாண்டியர் தமிழகத்தை ஆண்டனர். இதில் சேரர் சோழர் பாண்டியர்னு மூன்று எழுவாய்களும் ஆண்டனர் அப்படின்ற ஒரு பயனிலையும் இருக்கிறது. இதுபோல் ஒரு எழுவாயோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்களோ ஒரே பயனிலையை கொண்டு முடிந்தால் அதனை தனி வாக்கியம் எனலாம். சில சமயம் தனி வாக்கியங்களில் எழுவாய் இல்லாமலேயே வாக்கியங்கள் அமைவது உண்டு. இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள். ஓடி விளையாடு, இதில் எழுவாயே கிடையாது. அதனால் இந்த மாதிரி எழுவாய் இல்லாமல் அமையக்கூடியவை தோன்றா எழுவாய் எனப்படும். தொடர் வாக்கியம். தொடர் வாக்கியத்தில் ஒரு எழுவாய் ஒன்றுக்கு மேற்பட்ட பயனிலைகளை கொண்டிருக்கும். இதனையே நாம் தொடர் வாக்கியம் எனலாம். வேறு மாதிரியாக சொன்னால், தனி வாக்கியங்கள் பல தொடர்ந்து வருவதை தொடர் வாக்கியங்கள் எனவும் கூறலாம். இப்போ நம்ம எடுத்துக்காட்டுகளில் இதை இன்னும் தெளிவாக விளங்கிக்கலாம். முதலாவது எடுத்துக்காட்டை பாருங்கள். கலா பள்ளி சென்றால் பாடம் படித்தால் வீடு திரும்பினால். இதில் மூன்று தனி வாக்கியங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து வருவதால் இதனை நாம் தொடர் வாக்கியம் எனலாம். ரெண்டாவதில் பாருங்கள், பாடம் படித்தால் வீடு திரும்பினால், இதெல்லாம் எழுவாய் இல்லாத தனி வாக்கியம்னு நம்ம எடுத்துக்கிட்டு மூன்று தனி வாக்கியங்கள் தொடர்ந்து வந்திருப்பதால் இதனை நாம் தொடர் வாக்கியம் எனலாம். அதுக்கு அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்கள். கலா அயராது உழைத்தால் அதனால் தேர்வில் சிறந்த மதிப்பெண் பெற்றாள். இதிலும் கலா அப்படிங்கிற ஒரு எழுவாயும் அடுத்தடுத்து இரண்டு பயனிலைகளையும் பெற்றதால் இதனையும் நாம் தொடர் வாக்கியம் எனலாம். கலவை வாக்கியம். கலவை வாக்கியம் என்பது ஒரு முதன்மை வாக்கியமும் ஒரு சார்பு வாக்கியமும் இணைந்த ஒரு வாக்கிய அமைப்பே கலவை வாக்கியம் எனப்படும். இந்த எடுத்துக்காட்டில் பாருங்கள். கலா நன்றாக படித்ததால் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்றாள். இந்த வாக்கிய அமைப்பில் இரண்டு விதமான வாக்கியங்கள் இருக்கிறது. முதலில் இருக்கக்கூடிய கலா நன்றாக படித்ததால், இது வந்து எச்ச பொருளில் உள்ள ஒரு வாக்கியம். இந்த வாக்கியமானது முழுமையடையவில்லை, முற்றுப்பொருளை தரவில்லை, அதனால் இதனை நாம் சார்பு வாக்கியம் எனலாம். அடுத்திருக்கு பார்த்தீங்களா, தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்றால், இது முழுமையான பொருளை தருகிறது, அதனால் இதனை நாம் முதன்மை வாக்கியம் என அழைக்கலாம். இப்படி ஒரு சார்பு வாக்கியமும் ஒரு முதன்மை வாக்கியமும் இணைந்திருந்தால் அதனை நாம் கலவை வாக்கியம் எனலாம். இப்போ இந்த மூன்று வகை வாக்கியங்களும் உங்களுக்கு நல்லா விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். அடுத்த காணொளியில் இந்த வாக்கியங்களை ஒரு வகை வாக்கியத்தை இன்னொரு வகை வாக்கியமாக எவ்வாறு மாற்றுவது, தனி வாக்கியத்தை தொடர் வாக்கியமாக எப்படி மாற்றணும், தொடர் வாக்கியத்தை கலவை வாக்கியமாக எப்படி மாற்றணும் அப்படின்றதெல்லாம் நாம் அடுத்த காணொளியில் பார்ப்போம். தமிழ் நதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வணக்கம், நன்றி. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.